ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அ எல்லாரும் வந்து விரும்பி வாங்குகிற ஒரு ப்ராடக்ட் அது மட்டும் இல்லைங்க இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளால சாலிடாக வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் எடுக்க முடியும் ப்ராப்பராக திட்டமிட்டு நம்ம செய்கிற தொழில் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் அடைய செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது பேலன்ஸ் இருக்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி தொழில் சூஸ் பண்ணுறோம் அதே போல் எந்த மாதிரி சீசனில் அதை சூஸ் பண்ணுறோம் எப்படி அதுக்கு டிமாண்ட் அப்படின்றத பார்த்து தான் அந்த நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை திட்டமிட்டு இதை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பிளான் போட்டுட்டு இது வந்து லாஸ் ஆனாலும் நமக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆகும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இதில் போகும் திருப்பி எடுத்துட முடியுமா எந்தளவுக்கு நம்மளால் வந்து இந்த ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ பிஸ்னஸை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண வேண்டாம் ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத பார்த்துலாம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரி ரெட் கலர் பட்டன் பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதிங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நம்ம போடுற ஐடியாஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸாக கிடச்சிடும் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேட்நட்ஸ் க்ரீன் ஷேட் நட்ஸ் நிறைய வீட்டுங்களில் நம்ம இப்போ பார்த்துருப்போம் சிட்டி மாதிரி இடத்துங்களையும் சரி இல்லை வில்லேஜ்லேயும் சரி வீட்டில் மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கணும்னு சின்ன இடமா இருந்தாலும் ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் இல்லை ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் ஸோ மாடிகளில் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா மெயினாக ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று க்ரீன் பேக் நமக்கு தேவை இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஷேட்நெட் ஏன்னா மொட்டை மாடியில் நமக்கு வெயில் வந்து டைரக்ட் சன்லைட் போடும் அப்படி டைரக்ட் சன்லைட் பண்ணும்போது நம்மளோட செடிகள் வந்து கருகீடு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த க்ரீன் ஷேட் நட் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தட்ப வெப்பத்தை அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனால் தான் க்ரீன் ஷேட் நட்ஸ் போடுவாங்க இப்போ மேண்டேட்ரியாக இதுக்கு முன்னாடியெல்லாம் தொட்டிகளில் வளர்க்குறது மண் வச்சு அப்படின்றது இருந்தது மாதிரியே இப்போ கோகோபீட் போட்டு வளர்க்குறது மண் இல்லாத விவசாயம் பண்ணுறது இந்த மாதிரி க்ரீன் ஷேட் நட்ஸ் பண்ணுறது க்ரோ பேக்ஸ் வந்து கவர்மெண்ட்லேயே வந்து சீட்ஸோடு கொடுக்குறாங்க அதை வாங்கி வளர்க்குறதுலாம் ரொம்ப காமனாக ஆகிடுச்சு நிறைய பேர் அதை விரும்பியும் வாங்குறாங்க இந்த மாதிரி கிடைக்கிற இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரோல் மாதிரி வாங்கியும் சேல்ஸ் பண்ணலாம் இது வந்து நிறைய நர்சரிஸில் அதே போல் உங்களுக்கு பிளான்ஸ் வந்து சீட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கெமிக்கல் ஷாப்ஸில் நெக்ஸ்ட் ஃபர்டிலைசர் ஷாப்ஸில் ஆன்லைனில் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எப்படி அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சைஸஸ் வச்சிருப்பாங்க ஸோ அந்த சைஸஸ் வச்சு நமக்கு வந்து அவைலபிளாக கட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும் போது இந்த மாதிரி பண்டலாக ரோல்ஸாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ரோல் ரெண்டு ரோல் அப்படின்னு வாங்கும் போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப குறைச்சலாக வரும் ஆனால் இதே ரோல் நம்ம வந்து ரீட்டெயிலில் விற்கும் போது இதை பிரித்து நம்ம விற்போம் ஒரு வீட்டுக்கு நான் ஒரு எத இரநூறு சதுரடிக்கு வாங்குறேன் அப்படின்னா இந்த ரோல் முழுசாக நான் வந்து வாங்கிட்டு போக மாட்டேன் அதுலேருந்து நான் பிரித்து தான் கட் பண்ணி தான் எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ வாங்குவேன் பட் ஹோல்சேலில் கொடுக்கும்போது உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இப்படியே ஒரு பண்டலை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் பண்டலாக வாங்கிட்டு வந்து தான் எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்ஸ் தேவையோ அந்த ஸ்கொயர் ஃபீட்ஸில் இதை நம்ம கட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு பண்டல் நமக்கு எவ்வளோ விலைக்கு வருது அப்படின்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் இது வந்து நார்மலாக நம்ம செடிகள் வளர்க்குறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸை கவர் பண்ணுறதுக்காக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றிலும் வந்து இந்த க்ரீன் கலர் ஷீட்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஓலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தார்பாய் இதெல்லாம் பண்ணுவாங்க என்ன ஒரு பெரிய பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஓலை போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வந்து அது மக்கக்கூடிய ஐட்டம் நமக்கு அதே போல் காத்தடிச்சா அது கலையிறது இதெல்லாம் இருக்கும் அட்லீஸ்ட் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிற ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் அது இதை பண்ணியாகணும் தார்பாலின் போடலாம் தார்பாலின் ரொம்ப காஸ்ட்லி இந்த அளவுக்கு சுற்றளவு அவங்க வாங்கணும் அப்படின்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ க்ரீன் ஷேட்னட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அஃபர்டபுள் அதனால தான் க்ரீன் ஷேட்னட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் இந்த ஷேர் நுட்ஸோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும் டேரெக்ட் சன்லைட்டை வந்து அவாய்ட் பண்ணும் அதே போல் நமக்கு வந்து மழை வேகமாக அடித்தாலும் டைரெக்டாக நம்ம செடிங்களில் பட்டு அதை வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தோஞ்சி போன மாதிரி ஆகிடும் பார்த்தீங்களா ஊறி அழுகி போகிறது இந்த மாதிரி எதுவுமே வந்து ஏற்படுத்தாது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான க்ராப் ஏற்படுத்தும் நான் வந்து மாடி தோட்டத்துக்காக இதை சொல்லலை இதை நான் சொல்கிறது என்னென்னா நிறைய இடத்துல விவசாயிகள் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் மூலயமாவே நிறைய க்ராப்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சீசன் இருக்கும் இல்லைங்களா கிராப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தை மாதம் ஒரு சில கிராப்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம் மார்ச்ல வந்து ஒரு சில கிராப்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த ஷேட் நட்ஸ் போடுறது மூலயமா நான் சீசனல் க்ராப் இந்த சீசனில் விளைவிக்க முடியாது அப்படின்ற க்ராப்பை கூட அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கிரீன் ஷேட்நட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹெவி பட்டு நம்மளோட செடிகள் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடுது இவ்வளோ ஏக்கர் அழுகி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான க்ரீன் ஷேட் நட்ஸ் போடுறது மூலயமா அந்த மாதிரி அழிவுலேருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட க்ராப்ஸை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் பாலிஹவுஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த பாலிஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் ஷேட்நட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த க்ரீன் ஷேட் நிறைய குவாலிட்டி இருக்குதுங்க இந்த மெஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவி ரெயின் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது உள்ளே விழுற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராப்ஸ் வந்து அந்த ட்ராப்ஸை வந்துட்டு உங்களுக்கு பிரித்து அதை எப்படி துளிகளாக கன்வெர்ட் பண்ணி உள்ளே விழற மாதிரி அந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு திக்னஸும் இருக்குது இல்லை நான் டெம்ப்ரவரியாக ஜஸ்ட் ஒரு கவர் பண்ணுறதுக்கு தான் போடுறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த திக்னஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் திக்னஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான க்ரீன் ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இதை ஒரு தொழிலாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பண்டில்ஸாக வாங்குங்க ஹோல் சேலில் எங்கே கிடைக்குது அப்படின்ற விவரம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இதோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி இரநூறுவாக்கு ஒரு ரோல் நமக்கு வந்து ஹோல் கிடைக்கும் நான் மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாயிரம் வரைக்கும் விற்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் நமக்கு வந்து ஆகும் ஒரு ரோல் நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த ரோலை பிரித்து நம்ம விற்கம்போது ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கிட்ட நம்மளால் வந்து வருமானம் எடுக்க முடியும் மந்த்லி ஒரு ஃபிஃப்டி ரோல்ஸ் நீங்கள் கொடுத்தா போதும் உங்களால் ஈஸியாக ஒன் லேக் மேலே லாபம் எடுக்க முடியும் அதே போல் இதோட மார்க்கெட்டிங் அப்படின்றது எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஹவுஸ் நர்சரி ரெசார்ட்ஸ் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பலதரப்பான இடத்துல நீங்கள் கொடுக்கலாம் லோ குவாலிட்டிலேருந்து ஐ குவாலிட்டி அவங்களோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேல்ஸ் பண்ண முடியும் இப்போ இந்த ஆயிரத்தி ரோல் அப்படின்றது நம்ம நார்மல் ஒரு குவாலிட்டி உடைய ஒரு ப்ராடக்ட் அதை விற்கலாம் இதுவே வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடனா உங்களுக்கு வேணும்னா அந்த ரோலோட ப்ரைஸ் ஹோல்சேல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் மார்க்கெட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்க வீட்டிலேயே ஸ்டாக் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் மட்டும் நீங்க பண்ணால் போதும் ஏதாவது வந்து நர்சரிஸில் ஒரு பத்து நர்சரி அதே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி இடத்துல என்கொயரி பண்ணி ஓகே நீங்கள் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னா பிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஷேட் நெட் அதோட பிட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக வந்து பெயிண்டர்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்து காப்பீஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் ஷீட் அந்த மாதிரி ஷீட்டில் நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் ஷேட்ஸோட குவாலிட்டி கலர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பிட்டாக வந்து ஸ்டாப்பிள் பண்ணி ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போய் கேட்குற இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணுற இடத்துல அந்த போர்ட்ஃபோலியோ வித் ப்ரைஸ் அவங்க நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க ஓகே எந்த ஷீட் வேணும்னு சொல்லிட்டு அப்படி அவங்க ஓகேன்னு சொன்னாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் அவங்க கிட்டே வாங்கி இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் முன்கூட்டியே பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் அவசியம் கிடையாது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ரோல் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஓகே ஆச்சு அப்படின்னா அடுத்தது நீங்கள் பேமெண்ட்ஸ் பண்ணாலே போதும் ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஃப்யூச்சர் பிஸ்னஸ் நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய தொழில் இந்த தொழிலுக்கு எப்பயுமே வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ